சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 12 மணி நேர வேலை மசோதா திமுகவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறிய கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். நேற்று சட்டப்பேரவையில் தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 8 மணி நேரம் வேலை என்கிற தொழிலாளர்களின் உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் 12 மணி நேர வேலை என்கிற ஒரு மசோதாவாக இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற தோழமை கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த நிலைப்பாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொழிலாளர் நலன்களுக்கான கொள்கைகளுக்கே எதிராக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும், இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், முதலாளித்துவ ஆதிக்க சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் 12 மணி நேர வேலையை தொழிலகங்கள் விரும்பினால் சூழலின் அடிப்படையில் தொழிலாளர்களிடமிருந்து பெறுவதற்கு ஏதுவான ஒரு சட்ட மசோதாவாக இது இருப்பது தொழிலாளர் சமூகத்திற்கே எதிரானதாகும்.